ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோட வர்ற அப்டேட் எல்லாமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலாக சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். அந்த உடனுக்குடன்ற தகவலில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட் எதுக்கு பற்றி கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதத்துக்குண்டான 2023 ஜனவரி மாதம் வைகுண்டா ஏகாதசிக்கு இலவச தரிசனம் தராங்கல்ல, அது மொத்தம் 9 இடங்களில் தராங்க, இன்க்ளூடட் திருமலையிலேயும் சேர்த்து தராங்க. திருப்பதியில் 8 இடங்களும், திருமலையில் 1 இடங்கள்ன்ற கணக்கில் மொத்தம் 9 இடங்களில் 24 மணி நேரமும் இந்த தரிசன டிக்கெட் தரத்து இருக்காங்க. 24 மணி நேரம்ஸ் 500,000 டிக்கெட் தராங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, இன்றைக்கி 300 தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, திருமலையில் ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது, திருப்பதியில் இன்றைக்கி ஆஃப்லைன் ரூம் என்ன கண்டிஷனில் இருக்குது. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, திருப்பதியில் மிக கன மழை பெய்யுது, அந்த மழையோட தாக்கம் எப்படி இருக்குது, இன்றைக்கி பக்தர்களின் வருகை எப்படி இருக்குது, இலவச தரிசன டோக்கன் கொடுக்குறாங்களே இன்றைக்கி கூட்ட நிலவரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஜனவரி மாதத்துக்குண்டான 300 தரிசன டிக்கெட், ஜனவரி மாதத்துக்குண்டான திருமலை அகாமடேஷன், ஜனவரி மாதத்துக்குண்டான 500 எக்ஸல் சேவா தரிசன டிக்கெட், இந்த மூணு அப்டேட் வர வேண்டியது இருக்குது. இந்த அப்டேட் வரதுக்கு 2-3 நாள் ஆகிறதுக்குண்டான நேரங்கள் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜனவரி மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும், ஜனவரி மாதத்துக்குண்டான அங்கப்பிரதேசம் டோக்கனும், ஜனவரி மாதத்துக்குண்டான திருப்பதி அகாமடேஷன், இது ரெண்டுமே 25 தேதிக்கு மேலே தாங்க வரும், டிசம்பர் 25 தேதிக்கு மேலே தான் வரும். ஸ்டில் நோ, இப்போதைக்கு எந்த அப்டேட்டுமே அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வராதுங்க. அதே மாதிரி ஜனவரி மாதத்துக்கு எல்லா தரிசன டிக்கெட்டும் 300 மற்றும் இலவச தரிசனம் மட்டும்தான் வைகுண்டா ஏகாதசிக்கு, அதை தவிர்த்து 500 எக்ஸல் சேவாக இருக்கட்டும், 500 ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆகட்டும், எது இருந்தாலும் நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ண முடியாது. அந்த 10 நாளுக்கு திருமலையில் டைரெக்டாக போய் வாங்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் 300 டிக்கெட் புக் பண்ணணும், வேறு எந்த வழிகளும் உங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் 300 தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ணோம், சாமி தரிசனம் பார்க்க ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, உங்களுடைய அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று நைட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் உண்மையான திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து தான். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வேணால் கிராஸ் செக் ஒரு தடவை வேணால் பண்ணிக்கோங்க. ஒரு பேர் பொய்ன்னு சொல்லலாம், ஆனால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக மொத்தம் 9 இடங்களில் இலவச தர்ஷன் டிக்கெட் நாங்கள் வைகுண்டா ஏகாதசியிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 500,000 ஆஃப்லைன் வைகுண்டா ஏகாதசி டிக்கெட் ஜனவரி 1 மதியம் 2 மணிலேருந்து வைகுண்டா ஏகாதசிக்கு உண்டான டிக்கெட் கொடுக்குறாங்கன்றது மொதல் தகவல். ரெண்டாவது எங்கெங்கே கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, பூதேவி காம்ப்ளெக்ஸ் அவங்க சொல்கிறாங்க, இஷ்யூவிங் ஃபார் லொக்கேஷன் திருமலை அண்டு திருமலை, இந்த ரெண்டு இடங்கள் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். 1 வழக்கம் போல் இருக்க அலிப்பிரி நடைபாதையிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், 2வது திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏற்றவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், 3வது ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம். இந்த மூணு இடத்துல இப்போ நார்மல் இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க, அங்கேயுமே இந்த டிக்கெட் வைகுண்ட ஏகாதசிக்கு தராங்க. எம்ஆர்பி பள்ளி இசட்பி ஹைஸ்கூல் 1, 5வது முன்சிபாலிட்டி ஆஃபீஸ், 6வது ராமச்சந்திரா புஷ்கரணி, 7வது ராம்நாடு ஸ்கூல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜீவகொண்டம் இஸ்பி ஹைஸ்கூல், அதுக்கடுத்தது 9வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருமலையில் உள்ள கஸ்தூபம் கெஸ்ட் ஹவுஸில் தராங்க, கஸ்தூபம் கெஸ்ட் ஹவுஸில் தராங்க, ஃபெல்லிங் மிஸ்டேக் தப்பாக எடுத்துக்காதீங்க, கஸ்தூபம் கெஸ்ட் ஹவுஸில் தராங்க. இந்த கஸ்தூபம் கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறும்போது அலிப்பிரி நடைபாதை முடியும், காட் ரோடில் வரும்போது செக் போஸ்ட் வரும், காட் ரோடு முடிஞ்ச உடனே கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ரைட்டு கட் ஆகும்,
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் புதுசாக செஞ்சு வச்சுருப்பாங்க, லைட்டிங் செட்டிங்கோட சூப்பராக இருக்கும். அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா ராம்பேக்கே சாப் பஸ் ஸ்டாண்ட் போகிற அவுட்டர் ரோடு, அந்த இடங்களில் தான் இந்த கஸ்தூபாய் இடம் இருக்குது. திருமலையில் ஒரு இடங்களோட சேர்த்து மொத்தம் 9 இடங்களில் இலவச தர்சன டிக்கெட் வைகுண்டா ஏகாதசிக்கு தராங்க. இது வரைக்கும் திருமலையில் எனக்கு தெரிஞ்சு இலவச தர்சன டிக்கெட் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதன் காரணமானு கேட்டிங்கன்னா பக்தர்களின் வசதிக்காக அது இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு இந்த 1ஆம்தேதியிலேருந்து இலவச தர்சன டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு திருமலையில் கொடுக்கறது தெரியாது, திருமலையில் போய் ட்ரை பண்ணினா ஈஸியாக இருக்கும். அந்த கோவிந்தராஜசாமி சத்திரமாகட்டும், பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும், இந்த 3 இடங்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். மீதி கொடுத்த இந்த 5 இடங்களில் கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த லொக்கேஷன் எல்லாமே நான் வேணால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு வேணால் செய்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக அது எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூகுள் மேப் லிங்க் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வேணால் ரெடி பண்ணி தரேன். என்னுடைய கணக்கு பார்த்திங்கன்னா 9 இடங்களில் இலவச தர்சன டிக்கெட் தராங்கன்னா அப்போ காலையில் ஒரு மதியம் 1 மணிக்கு கொடுக்கத்தான் ஆரம்பிக்கிறான், 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறதா தகவல் இருக்குது. அப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 5 லட்சம் டிக்கெட் 9 கவுண்டரில் 1ஆம்தேதி கொடுக்க ஆரம்பித்தா 3ஆம்தேதி வரைக்குமே தாக்கு பிடிக்கிறது மிகவும் கடினம். 24 மணி நேரம் கொடுக்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் 48 மணி நேரம் இல்லை 55 மணி நேரத்தில் இந்த 2-5 லட்சம் டிக்கெட்டும் கொடுத்து காலியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக 25,000 டிக்கெட் திருப்பதியில் தந்துட்டுருக்காங்க. இப்போ காலையில் 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதிகபட்சமாக 8 மணிக்குள்ளே அந்த 25,000 டிக்கெட் முடிஞ்சிடுது. அந்த கால்குலேஷன் படி தான் நான் 3 நாளுக்குள்ளே இலவச தர்சன டிக்கெட் காலி ஆகிடுன்றதை சொல்கிறேன். இப்போ நான் 3ஆம்தேதி காலையில் வந்து இலவச தர்சன டிக்கெட் வாங்குறேன்னா எனக்கு வந்து 11ஆம்தேதி ஸ்லாட் தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்பிட்வீன் இந்த 5-6-7 நாள் வந்து நான் வீட்டுக்கு போய் ரிட்டர்ன் வரலாம். உங்களை திருமலைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி, நான் கூட ஒன்று சொல்லியிருந்தேன் திருமலைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதியாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லைங்க, திருமலைக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் அனுமதி, ஆனால் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் தரிசனம் பார்க்க முடியும். 300 ரூபாய் தர்சன டிக்கெட், உங்கள் திறமையில டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. இலவச தர்சன டிக்கெட் வந்து உங்கள் திறமை தான் அவங்க வாங்கிக்கிங்க. இதுதான் என்னுடைய பெஸ்ட்டு ஐடியா. இது உங்களுடைய எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 300 தர்சன டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வோட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணணும். இங்கே வந்து வாங்கும்போது ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மற்றபடி வேறு எந்த ப்ரூஃபும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இதோட எக்ஸ்ப்ளனேஷனாக வீடியோ கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். இதில் இன்னும் ஒரு பெரிய ஒர்த்தன் கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தா அந்த வீடியோ மூவ் ஆகவே ஆகாது. எனக்கு ஒரு விஷயமே தான், ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணாலும் இந்த வீடியோ போகாது. உங்களுடைய ஆதரவில் போதான்னு நானும் பார்க்குறேன். போச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக திருப்பதியில் மொத்தம் 3 இடங்களில் இலவச தரிசனம் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி டிக்கெட் ஒன்று இந்த வீடியோ இருக்கிற டைம் வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி எதுவும் தெரியல, நார்மலாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டால், மழையின் காரணமாக பக்தர்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. திருப்பதியில் ஒரு பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு, பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வருஷத்தோட பெரிய மழை கூட நான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப குறைவான நேரங்களாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, நார்மல் இலவச தர்சன டிக்கெட் மூலமாக சாமி தர்சன் பார்க்குறவங்க 2-4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம். எதுக்கு 6 மணி நேரம் சொல்கிறேன்னா, மழையின் காரணமாக தரிசனம் லேட் ஆகும். 300 தர்சன் 1.5-3 மணி நேரத்துக்குள்ளேயும், நார்மல் இலவச தர்சனம் 1-12 மணி நேரத்துக்குள்ளேயும் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது அதிக நேரம் சொல்கிறேன், இதுக்குள்ளேயே முடியத்துக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மழை பெஞ்ச காரணத்தினால கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற எல்லா இடங்கள்லையுமே மழை பெய்யும். தரிசனத்துக்கு மழை பெய்யணும்னு மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். திருமலை ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராம்பகீச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்ரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் இடம், இந்த 4 இடங்கள்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ரூம் புக்கிங்க்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் புக்கையும், உங்களோட ரூம் புக்கிங் ஆஃபீஸுக்கு 50, 100, 1000 மூணு வெரைட்டியில் ரூம் தருவாங்க. இந்த 3 வெரைட்டியில் உங்களுக்கு எல்லா பேமெண்ட்டுமே ஆன்லைனில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். கையில் கேஷ் வாங்க மாட்டாங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதே மாதிரி திருப்பதி ஆஃப்லைன் ரூம் வாங்க நினச்சிங்கன்னா, திருப்பதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாவில் இருக்க விஷ்ணிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், இந்த 2 இடங்கள்லையும்
ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் திருப்பதி ஆஃப்லைன் ரூம்னா டேரெக்டாக அந்த இடங்களில் போய் புக் பண்ணிக்கலாம். அங்கேயுமே கேஷ் அக்செப்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் வாங்குகிறாங்க. திருமலை ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எல்லாமே திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ஏற்றாவில் இருக்க ஏபிஆர் கவுண்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரில் அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அந்த எஸ்எம்எஸ் வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். நீங்கள் சீக்கிரமாக போகாதீங்க. சில பேருக்கு ரொம்ப லேட்டாக 1 hour, 2 hours, 3 hours வரும். ஆனால் 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எஸ்எம்எஸ் சொன்னால் திருப்பி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி எடையே போயிடாதீங்க, கிட்டேருந்தே வாங்கிட்டு போங்க, சரிங்களா? நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை பற்றி ஸ்டில் நோ எந்த அப்டேட்டுமே வரலைங்க. நடைபாதை திவ்ய தர்ஷன் டிக்கெட் வராது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன தான் தொடர்ந்து கேட்டாலும் அதை பற்றி அப்டேட் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இதுவரைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து இல்லை. நடைபாதையில் போகிறவங்க இலவச தரிசன டிக்கெட் வாங்கலாம், சாமி தர்ஷன் சீக்கிரமாக வாங்கலாம், பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்லையும் அதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த 3 நாள் டிக்கெட் முடிஞ்சாலே திருமலையில் கூட்டம் அதிகமாக வரும், ஆனால் பக்தர்களால் சாமி தரிசனம் பார்க்க முடியாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இலவச தர்ஷன் டிக்கெட் இவ்வளோ பேர் இருந்தால் சாமி தர்ஷன் பார்க்க முடியும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கட்டாயமாக அந்த விஷயங்களை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. சேர்த்தா மட்டும்தான் ஒரு தெளிவு பிறக்கும். நிறைய பேர் வந்து நம்பி ஏமாறுறாங்க. அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நான் இவ்வளோ விஷயமா எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறேன், சரிங்களா? நிறைய சேனல்கள் இருந்தாலும் நான் யாரும் குற்றம் சுமத்தவில்லை. ஒரு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறது நான் மட்டும்தான். என் வீடியோவை நீங்கள் அனுப்புங்க, அனுப்பாமல் போங்க, அது என் பிரச்சனையே கிடையாது. இந்த மெசேஜை நீங்கள் எதன் மூலயமா அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், மற்ற சேனல்கள் இது சொல்கிறாங்களான்றது எனக்கும் தெரியல. யாரெல்லாம் சொன்னால் கமெண்ட் பாக்ஸாக கண்டிப்பாக சொல்லுங்கள். திருமலை லாக்கர் ஃபெசிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குதுங்க. என்ன இருந்தாலும் மழை பெஞ்சுன்னா நச 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 நசனு இருக்குது எல்லா இடங்களும். படுக்கிற மாதிரி கூட இல்லை, ரொம்ப கால் வச்சு கால் வச்சு ஒரு மாதிரி நச நசனு ஆகுதுன்ற விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லட்டு கவுண்டரில் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 8 லட்டு வரைக்கும் தந்ததாக தகவல் இருக்குது. லட்டு கவுண்டரில் ஒரு 30 minutes நாங்கள் லட்டு வாங்கிட்டோம். ஒரு 4 லட்டு கேட்டோம், மினிமம் 8 லட்டு நீங்கள் வாங்கி, மேக்ஸிமம் 8 லட்டு வரைக்கும் வாங்கிக்கலாம், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கன்னு சொன்னாங்க. ஒரு லட்டு விலை 50 ரூபான்ற கணக்கில் நாங்கள் வாங்கினோம். புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. அன்னப்பிரசாதன சென்டர் காலையில் 8:00 நைட்டு 10:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அலிபிரி செக் போஸ்ட்டில் ஒன்லி பேக் தான் செக் பண்ணுறாங்க, மற்றபடி தரிசன டிக்கெட் இருக்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு கிடையாது. வைகுண்டா ஏகாதசினாலே தரிசன டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே மாதிரி திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3:00 நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து சேவை இருக்கும். அதே மாதிரி அலிப்பிரி நடைபாதை காலையில் 4:00 நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6:00 பொழுதுக்க 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஸ்ரீவாரி நடைபாதை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பஸ் டைமிங்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி கால் நைட்டு 11:30 இல்லை 11:30 காலைல ஃபஸ்ட்டு பஸ்ஸு 3 மணிக்கின்ற கணக்கில் இருக்குங்க. ஒரு நபருக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, யார் வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் December 12, 2022 அப்போ காலை மதியம் 3 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க திருமலைக்கு. அந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு இந்த வைகுண்டா ஏகாதசி நாளுக்கு வர்றது மிகவும் குறைவு. அவங்க சொன்ன கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணால் வைகுண்டா ஏகாதசிக்கு சாமி தரிசனம் பார்க்க முடியாது, என்ன பொறுத்தளவுக்கு முடியாது. ஸ்டில் நோ அந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது சம்திங் ஏன்னா அப்டேட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரில. என்ன பொறுத்தளவுக்கு அவங்க சொன்ன அப்டேட்டை ஒத்து பார்க்கும்போது 300 தர்ஷன் டிக்கெட் 25,000, இலவச தர்ஷன் டிக்கெட் ஒரு 50,000, மொத்தமாக சேர்த்தா 75,000 ஆகுது. அது கூட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,000 ஸ்ரீவாரி ட்ரோனா டிக்கெட். இது மட்டும்தான் அவங்க சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருந்தாங்க. சீனியர் சிட்டிசனுக்கே அந்த நாட்களுக்கு டிக்கெட் வருமானற தகவலுமே எங்களுக்கு இல்லை. அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அந்த சேவா சுப்பிரபாத தோமாலை அர்ச்சனை அது கூட அந்த 10 நாளுக்கு வர்றதுக்கு மிகவும் குறைவு. வந்துச்சுன்னா வேணால் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் ஸ்டில்னோ அது வருமா வராதான்ற அப்டேட் என்கிட்ட கரெக்டாக இல்லை. இப்போத்தக்கு இந்த அப்டேட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோடைய அப்டேட்டுமே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் எல்லாருக்குமே கிடைக்கும். எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே கிடைக்கும். நிறையா தெரியாதவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோ எல்லாத்தையும் நான் ரீப்ளே பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல வாட்ஸ்அப் பல ஃபேஸ்புக் குரூப்புக்கு சென்ட் பண்ணி இந்த மெசேஜை பல பக்தருக்கு தெரிவிங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.